கரை சேர்க்கும் கிளி. ஜூன் 14 புனித முதல் மெத்தோடியஸ். இன்றைய புனிதர் அறிவோம். வசதியான வாழ்வை தூக்கி எறிந்துவிட்டு ஆடம்பர வாழ்வின் மீது வெறுப்பு கொண்டவராய் துறவு வாழ்வை அவர் நேசிக்க ஆரம்பித்தார். இன்றைய புனிதரிடம் இருந்து கற்போம். 1. துறவு. வித்தியாசமான முறையில் தன் வாழ்வை அமைத்துக் கொண்டவர் புனித மெத்தோடியஸ். கான்ஸ்டான்டின் நோபிலிஸ் கல்வி பயின்றமையால் பல்வேறு வேலை வாய்ப்புகள் இவரை தேடி வந்தது. இருப்பினும் துறவு மடத்தில் சேர்ந்தார். 2. சுரூப வழிபாடு. அர்மீனிய அரசனான 5 லியோ சுரூப வழிபாட்டில் ஈடுபடும் கிறிஸ்தவர்களை கொள்வதை தன் வாழ்வின் இலக்காக கொண்டிருந்தான். இதனால் துயருறுவோரின் நிலையை அக்கால திருத்தந்தை முதலாம் பாஸ்கலிடம் எடுத்துரைப்பதற்காக ரோமை சென்றார். தன்னால் முயன்றவரை இந்நிலையை மாற்ற முயன்றார். 3. ஆட்சி மாற்றம். மிக்கேல் தனது ஆட்சியின் துவக்க காலத்தில் அமைதியின் அரசை நிறுவி பேணிட முயன்றான். சுரூப வழிபாட்டு குற்றத்திற்காக கைது செய்யப்பட்ட கிறிஸ்தவர்களை விடுதலை செய்தான். ஆனால் காலத்தின் ஓட்டம் இவனின் மனநிலையை கிறிஸ்தவர்களுக்கு எதிராக திருப்பிவிட்டது. இதன் விளைவாக மெத்தோடியஸை கைது செய்து அக்ரீதா தீவிற்கு நாடு கடத்தினான். 4. புதிய ஆட்சி. மிக்கேல் இறந்த பின் அரசராக பொறுப்பேற்றவர் தியோபிலஸ். பேரரசன் தியோபிலஸ் ஆட்சி தொடக்கத்தில் கிறிஸ்தவர்களுக்கு சம உரிமை அளித்து வந்தான். ஆனால் அவனது போக்கும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக திரும்பியது. இதனை நேரடியாக மன்னனை சந்தித்து தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தவும் நம் புனிதர் தயங்கவில்லை. ஆண்டவரின் திரு உருவங்களை அவமதித்ததால் இன்னும் பலர் தோல்விகளை சந்திக்க நேரிடும் என எச்சரித்தார். எரிச்சலுற்ற மன்னன் அவரை அடித்து உதைக்கலானான். தைரியமாக அரசனை எதிர்த்து கேள்வி கேட்கவும் அரசனுக்கு சவால் விடுக்கவும் துணிந்தவர். 5. பாடுகள். படை வீரர்கள் இயேசுவை கொடுமைப்படுத்தியதை போலவே இவரையும் நடத்தினார்கள். இவரது இறப்பு வரை ஆறாத காயமாய் முகத்தில் தழும்புகளை ஏற்படுத்தினார்கள். காரி உமிழ்ந்தார்கள், குத்தினார்கள். இரு கல்வர்களுக்கு மத்தியிலே இருட்டறையில் அடைத்து துன்புறுத்தினார்கள். இன்றைய புனிதரிடம் இருந்து கடைபிடிப்போம். 1. தெளிவான மனநிலை கொண்ட புனிதர் போன்று உலக நாட்டங்களில் இளையோர் தங்களை தொலைத்து விடாமல் இயேசுவை பின்பற்றும் தெளிவான மனநிலை கொண்டிருப்போம். 2. போராட்டமான சூழலில் தலைமைத்துவ பண்போடு பிரச்சனைகளை திருத்தந்தையிடம் எடுத்து சென்ற புனிதரை போன்று குறைகளை பிரச்சனைகளை நம்முடைய ஆன்மீக வழிகாட்டுகளின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம். 3. நாடு கடத்தப்பட்ட சூழலிலும் மக்களுக்காக போராடிய புனிதர் போன்று விசுவாசிகளுக்காக போராடும் தலைவர்களாக குருக்கள் திகழ்வோம். 4. அரசின் கொள்கை விசுவாசத்திற்கு எதிராக இருந்த காலகட்டத்தில் அரசனுக்கு எதிராக குரல் கொடுத்த புனிதர் போன்று கிறிஸ்தவத்திற்கு எதிராக தீட்டப்படும் சதி வேலைகளை உருவாக்கப்படும் சட்டங்களை வன்மையாக எதிர்ப்போம்.